எஸ்ஆயா 30:19 வாசிங் பார்ப்போம். எஸ்ஆயா 30:19. அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை வாசிமா. அமேன், ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நம்ம ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியில் இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் கேட்டதான இந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தேவன் பிட்டு போஷிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை பிட்டு போஷிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஓப்பன் த ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னது போல இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவருடைய கண்களை தேவனை திறப்பீராக ராஜா. அவளுக்கு ஏற்றபடி சொல்லத்தக்கதான கிருபை அடியாளுக்கு தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிட்டு போஷிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்த வசனம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பாஸ்டர் இதில் அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், செல்ல அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம், அதாவது ஹல்லேலூயா, வாக்குத்தத்த வசனம், நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. எங்கள் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக பாஸ்டர் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் நான் ஒரு சில காரியங்களை யோசித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை மிகவும் தெளிவாக குறிப்பிட்டு இந்த வசனத்தை சொன்னார். இந்த வசனத்தை சொல்லும்பொழுது, உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஹல்லேலூயா, 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 க்ளோரி லார்ட். அப்போ ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன், ஆண்டவரே என்ன தேவ செய்தி நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நான் கேட்டபொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு மிகவும் குறிப்பிட்டு காண்பித்தார். இது ஒத்த இன்னொரு வசனம் இருக்குது, ஆனால் அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு சொல்லாமல் இந்த வசனத்தை சொல்லு என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு, அப்போது மிகவும் முக்கியமாக ஆண்டவர் என்னோடு பேசினதுன்னா, ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லு, அவங்க என்னை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லு என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க ஜெபி செயின் பிரேயர் எல்லாம் ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, எல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்துல இன்றைக்கு எதிர்பார்க்கிறது, நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு, உன்னுடைய காரியத்துக்காக நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய இந்த தினத்திலே உன்னை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அதை திட்டமாக என்னிடத்துல சொன்னார், அவங்க என்ன நோக்கி கூப்பிடணும் அப்படி என்று சொல் என்று சொன்னார். அதுக்கு சொன்ன பிறகு நான் அந்த மெசேஜை நான் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. கூப்பிடுதல் சத்தத்துக்கு, ஓகே, கூப்பிடு சத்தத்துக்கு அவர் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஹல்லேலூயா. அதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்முடைய நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்துக்கு அவர் என்ன பண்ணார், கேட்குறாரு. அந்த சத்தத்தை கேட்டு நமக்காக மனம் இறங்கி
அந்த இறங்கி அதை கேட்டு அதுக்கான பதிலை கொடுக்கிறார். மறு உத்தரவு அருளுகிறார் என்று சொன்னால் வாய் வழியாக பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த காரியத்துக்கு உண்டான அந்த காரியத்தையும் தேவன் செய்கிறார். அதுதான் மறு உத்தரவு அருகிறது. ஹல்லேலூயா. மறு உத்தரவு அருளுகிறது என்று சொன்னால் என்ன காரியத்துக்காக நம்ம கேட்டோமோ அந்த காரியத்தை தேவன் செய்கிறார், அதுதான் மறு உத்தரவு அருள்வது என்ற அர்த்தம். இதுதான் இந்த வசனத்தோட எளிமையான அர்த்தம். சரியா? அதே சமயத்துல நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். மூன்று காரியங்கள், மூன்று வசனங்கள் தேவன் என்னோடு பேசின வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் 10:46 வாசிங்க. மார்க் 10:46. அப்பொழுது பிச்சை கேட்டுக்கொண்டு நான் அடுத்து 47 வசனம் வாசிமா. அவன் என்ன பண்ண, நசேனாகிய இயேசுவர் இங்கே பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் என்ன பண்ணாரு, அவர் பிச்சை, அவர் வந்து குருடனாக இருக்காரு, அவன் வந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் வழியில் அமர்ந்து. அப்போ என்ன பண்ண, இயேசு அந்த பக்கமாக வரார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரு கூப்பிடுறார், அந்த பர்த்திமேயு கூப்பிடுறான். அடுத்த வசனம் வாசிமா. அவன் பேசாதிருக்கும்படி அவன் அதட்டுறாங்க. அப்ப அவர் என்ன, அந்த குருடன் என்ன பண்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சரி, அடுத்த வசனம் வாசிமா. அடுத்த வசனம். பெண்ணி வசனம் ஆசிரியர்கிட்ட மைக் கொடு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இது என்ன, இப்போ இவ்வளோ படிச்சுனாங்களே, பர்த்திமேயுங்கிற குருடன் வழியில் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த பொழுது இயேசு அந்த பக்கம் வராரு. அப்போ அவன் கூப்பிட தொடங்குறான். அதன் பிறகு ஒரு சில காரியங்கள் நடந்த பிறகு அப்போ இயேசுப்பா கிட்ட, இயேசு கிட்ட வரான். வந்தவொடனே ஆண்டவர் அவனை பார்வையடை செய்கிறாரு. அவன் பார்வையடைந்து இயேசுக்கு பின் சென்றான். இதுதான் அந்த நடந்த சங்கதியோட அந்த நடந்த இன்சிடென்ட். இதுதான் நம்ம என்ன பார்க்கிறோம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. அதாவது இயேசு வரான்னு அவர் கேள்விப்பட்டு தெரியுது, இயேசுப்பா அந்த பக்கம் போயிட்டே இருக்காரு, அவர் நடந்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து அவன் பக்கத்துல, பர்த்திமேயு பக்கத்துல நிக்கல, ஆனால் அவர் அந்த பக்கமாக அப்படியே போய் நடந்து போயிட்டே இருக்கார். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ த பர்த்திமேயு கூப்பிட்றாரு, தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடத் தொடங்கினான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கி, சத்தமிட்டு கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அந்த பர்த்திமேயு என்ன பண்ணுறான், அவனுக்குள்ள இந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி அவன் மனசில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணான், இந்த இயேசு எனக்கு பார்வை கொடுப்பாரா, இவர் அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறாரே, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவன் மிகவும் ஆர்வத்தோடு என்ன பண்ண, ஒரு விசுவாசத்தோடு அவன் என்ன பண்ணுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான். அவன் கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒரு சின்ன காரியம், இயேசுவே அவருடைய நாமத்தை சொல்கிறான். இயேசுவே சாதாரண தாவீதின் குமாரனை மட்டும் சொல்லலை, தாவீதின் குமாரனுக்கு கூட அவருடைய பேர் தானா, இயேசுவே
என் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்ப இயேசு என்கின்ற அவருடைய நாமத்தை சொல்லி அவன் கூப்பிடுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அது பொதுவாக ரோட்டில் போகும்பொழுது, அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொன்னால் யாராவது திரும்புவாங்களா? என்ன சொல்லும்? அதனாலம்மா இங்கே வாங்க அப்படி சொல்லி நம்ம கூப்பிடும்பொழுது தான் அவங்க திரும்புவாங்க. அம்மான்னு சொன்னால் யாராவது திரும்புவாங்களா? அப்படி இல்லை. அதே போல் நம்ம கூப்பிடும்பொழுது சாதாரணமாக கூப்பிடாமல் இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த மாத வாக்குத்தத்தம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினால் நீங்கள் எதை, அப்போ இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, இயேசுவே என்று சொல்லி ஜெபத்தில் பயன்படுத்தி கூப்பிடுங்க. அப்போ அவன் இயேசுவே என் தாவீது எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இயேசுவே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட தொடங்குறான். கூப்பிட தொடங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவன் சத்தமாக கூப்பிட்டுருப்பான் இல்லையா? போகிற வழியில் வழியில் ஏசப்பா கேட்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான், கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான், கூப்பிட தொடங்கியிருப்பான். அப்போ கூப்பிட தொடங்கினவுன்னு என்னாச்சுன்னா, அவன் பேசாத இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் கூப்பிடும்போது யாரோ யார் அங்க டிஸ்டர்ப் பண்ணுறா, ஜனங்க பேசாதே, பேச ஏய் பேசாத பேசாத. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, சாதாரண பிச்சைக்காரன் குருடன் இவன் போய் இயேசுவை நோக்கி கூப்பிட்றான், ஏய் பேசாத பேசாத சுமார் அப்படி தானே சொல்லுவாங்க. யாராவது ஒரு பெரிய பணக்காரனாக வந்து இயேசுக்கிட்ட வந்தால் கூட, இருப்பான் இயேசுவை கேட்குறீங்களா அப்படின்னு. ஆனால் அவன் பிச்சைக்காரனாக இருக்கும்பொழுது அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினாங்க, பேசாத பேசாதன்னு சொல்லி அதட்டினாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அதை போல பாருங்க, நீங்களும் கூட சில ஆண்டவரை ஒரு சில காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கும் தடைகள் வரும். ஹல்லேலூயா. உங்களையும் பிசாசு அதட்ட செய்வான், பிசாசு அதட்டுவான், மனுஷங்க அதட்டுவாங்க, ஏய் போதும் ஜெபிக்காத, போதும் நிறுத்து, ஜெபத்தை நிறுத்து. பிசாசு சொல்லுவான், ஜெபத்துக்கு பலன் இல்லை, நிறுத்து, வாய மூடு, உன்ன பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவான். நீ ஜெபிக்க போறியா, உனக்காக ஜெபம் கிடைச்சிட போதுன்னு சொல்லுவான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட, அப்படி ஜனங்கள் அதட்டின பிறகும் கூட அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். நீங்களும் என்ன பண்ணணும், நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கும் போது சில தடைகள் வந்தோடனே பயப்படக்கூடாது. சில காரியங்கள் உங்களுக்கு உங்களை தடை செய்யும் போது நீங்கள் அதை குறித்து பயந்து விடக்கூடாது. மாறாக இன்னும் அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடணும், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும், ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு பதில் தந்துதான் ஆகணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு பதில் கொடுங்கப்பா, எனக்கு உத்தரவு கொடுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் உறுதியாக பிடித்து ஆண்டவரத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னை விட கூப்பிடுறதை காட்டிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த காரணம் அவன் ஏன் அந்த மாதிரி அதிகமாக கூப்பிட்டானா, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. ரெண்டாவது, என்ன கேட்க போறோமோ அதை பெற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த உறுதி இருந்தது. அல்லையா, இது கிடைக்குமா கிடைக்காதோ, ஜெபிச்சு பார்க்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிச்சுதான் பார்க்கலாமே, கிடைக்காம போயிட போகுது அப்படி, கிடைச்சி பார்க்கலாமா, கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைப்பட்டு அடிக்கிறவனை போல இருக்கிறான். அவன் கத்திரத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாகன்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த அப்படிப்பட்ட எண்ணங்கள் அல்ல, கத்தர் எனக்கு இதை செய்ய வேண்டும், மன உறுதியோடு ஆண்டவரே நீர் எனக்கு இதிலே பதில் தந்து ஆக வேண்டும், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், ஏசப்பா உங்கள் நாமத்தில், ஏசுங்கிற நாமத்தில் இதை கேட்கிறேன், நீர் எனக்கு இதை தாரும், இதை செய்யும் என்று சொல்லி உறுதியோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அதில் ஆண்டவர் பிரியப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் பிடிச்சிருந்து, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்ப பாருங்க, இயேசுப்பா சின்ன டெஸ்ட் கொடுக்கறாருன்னு அர்த்தம், அந்த குருடனுக்கு சின்ன டெஸ்ட் கொடுக்கறாருன்னு அர்த்தம். அவரு ஃபர்ஸ்ட் டைம் கூடும்போதே காது கேட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இயேசுப்பா காது கேட்டிருக்கும். ஆனா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாப்போன்னு சொல்லி காது கேட்காத மாதிரி போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் அதட்டுறாங்க, அவன் உறுதி எந்த அளவுக்கு அவன் உறுதியாக கூப்பிட்றான்னு சொல்லி ஆண்டவர் அதையெல்லாம் யோசிச்சுட்டே நடக்கிறார். ஆனால் அவன் தன் உறுதியை விடலை, தன் விசுவாசத்தை விடலை, இயேசுவின் மேலே உள்ள நம்பிக்கையை விடலை. அவர் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையை சத்தமாக கூப்பிட்டான் பாருங்க. அப்போ ஆண்டவர் நின்றுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டார். நின்று என்ன பண்ணாரு, சரி பாவம் அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னார். ஆண்டவரை உங்கள் ஜெபத்தை கேட்டு நிற்கணும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிற்கணும்.
ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்க போயிட்டே தான் இருப்பார், செஞ்சுட்டே தான் இருப்பார். ஆனால் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிற்கணும். ஆமாம், சொல் மகனே என்ன வேணும் உனக்கு, நிற்கணும் ஆண்டவர். ஹலலூயா, அந்த மாதிரி உங்கள் ஜெபம் இருக்கணும். ஹலலூயா, ஏனோதான ஜெபம், அறக்குறை ஜெபம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உறுதியாய் ஆண்டவரே எனக்கு இதை தாரும், உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன், நீர் எனக்கு இதை தந்துதான் ஆகணும், இதை செய்து தான்ப்பா ஆகணும் என்று சொல்லி அவன் உறுதியாய் கேட்டான். அப்போ இயேசு நின்றுட்டார். அப்போ அதே போல் உங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு நிற்பார். ஹலலூயா, இயேசு நின்று உங்கள்கிட்ட கேட்பார். அவர் நிற்கிறாருன்னா அந்த ஜெபத்தை ஹானர் பண்ணார். அவன் பிச்சைக்காரன் தான், பாஸ்டர் சொன்னார் பாருங்கள், இல்லாதவங்கள மதிக்கிறவர் தான் ஆண்டவர். அதில் இருக்கிறவங்கள மதிக்கிறது உலகம், ஆனால் இல்லாதவங்களை மதிக்கிறது தான் ஆண்டவர். ஹலலூயா ஹலலூயா, இல்லாத நம்ம கூட தேவன் மதித்து வருகிறார். ஹலலூயா, நான் கூப்பிட்டா யார் கேட்க போறா அப்படி இல்லை, நீ கூப்பிடுறத கேட்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹலலூயா, நீ அழுது கூப்பிடும்போது உன்னை ஜெபத்தை கேட்க ஒருத்தர் இருக்கிறார். ஹலலூயா, அப்போ ஆண்டவர் ஏசப்பா நிற்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு மரியாதை கொடுக்குறார், பர்த்திமேக்கு மரியாதை கொடுக்குறார். ஹலலூயா, அவனோட கூப்பிடுதலை கனப்படுத்துறார், அவனோட கூப்பிடுதலை கனப்படுத்துறார். அந்த அளவுக்கு அவனோட உள்ளத்தில் அந்த விசுவாசம் இருந்துச்சு, அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துறார். கனப்படுத்தும்படிக்கு இயேசு நிற்கிறார். இயேசு நின்று அதன் பிறகு என்ன சொன்னார், அவனை அழைத்து வர சொல்கிறார். அழைத்து வர சொல்லி அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அப்போ கூட்டிட்டு வர சொல்லும்போது அதன் பிறகு யார் யாரெல்லாம் அதட்டினாங்களோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அப்பா உன்னை அழைக்கிறாரு, ஏசப்பா அழைக்கிறாரு என்று சொல்லி அவங்க அதே கூட்டத்தை என்ன பண்ணாங்க, இப்போ வந்து வரவழைக்க சொல்லி சொல்கிறாங்க. ஹலலூயா, ஹலலூயா, க்ளோரிலா. அப்போ திடன்குள் திடன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திடன்குள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹலல, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். இதற்கு முன்பாக நான் ஒரு காரியம் அவன் என்ன சொன்னான், எனக்கு இறங்கும் என்று சொல்றான். ஹலலூயா, இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்கிறான். அப்போது இறங்கும் என்று சொன்னால் நான் ஆங்கில வேதாகமத்திலே இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்தேன். அது என்ன அர்த்தம்னா, காட் பி கிரேஷியஸ் அன் டு மீ, ஆண்டவரே என் மேலே கிருபியாக இருங்க, என் மேலே கிருபியாக இருந்து எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி ஜெபிக்கிறான். அந்த இறங்கும் என்ற வார்த்தைக்கு பி கிரேஷியஸ் என்று அர்த்தம் ஆங்கிலத்தில். அப்படியானால் ஆண்டவரே எனக்கு கிருபியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அப்படிதான் ஆண்டவர் சொன்ன, உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் இறங்கி வந்து அவர் கிருபையாக இறங்கி என்னவென்று கேட்பார். ஹலலூயா ஹலலூயா, க்ளோரி லார்ட், ஹலலூயா. அவருடைய இரக்கம் வந்து பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா மகா பெரியது. ஹலலூயா, அந்த விரும்புகிறவனாலும் இல்லை ஓடுகிறவனாலும் இறங்குகிற தேவனால் தான் எல்லாமே ஆகும். ஹலலூயா, அப்போ தேவன் அந்த கூப்பிடு சத்தத்தை கேட்டு இறங்குறாரு. அப்போ இறங்கும்பொழுது ஒரு காரியம், அவன் இயேசுவே என்று அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்பொழுதும் ஆண்டவர் இறங்குறான்னு பார்த்தேன். ஒரு காரியம் இன்சிடென்ட் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினால் சொல்லுகிறேன். ஒரு முறை டிஜே சினகரன் அவரிடம் வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஐயா, இந்த இடத்த வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் வச்சு கட்டியிருக்கிறோம், நீங்கள் வந்து அதை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க திறந்து கொடுங்கன்னு சொல்லும்போது அப்போது டிஜேஸ் என்ன பண்ணார், ஒரு தயங்குறாரு, எனக்கு அந்த டைமில் அப்பாயின்மெண்ட் இல்லை, எனக்கு இந்த டைமில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு சில வேலைகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லும்பொழுது அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார், ஐயா பிள்ளைகள் பேசாதீங்க. அதான் அந்த டாக்டர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், ஐயா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் மகளுடைய பேரை தான் வச்சுருக்கோம், இவாஞ்சலின் என்று சொல்லி உங்கள் மகளோட பேரை தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஐயா, அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது அப்போது வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயா மனசுக்குள்ளே ஒரு இரக்கம் வந்து தான். ஆக்சுவலாக அந்த நாளில் அவர் வேற எங்கேயோ போகணும், ஆனாலும் என் மகளுடைய பேரை வச்சுருக்காங்களே, அப்போது எவ்வளவு நேசித்து என் மகளோட பேரை அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வைத்திருக்காங்க என்று சொல்லி மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டு அந்த ஹாஸ்பிட்டலை திறக்கும்படிக்கு அவர் போனார். ஹலலூயா
அது என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னால், தன் மகளுடைய பேரை வைக்கும் பொழுது அவரோட உள்ளத்தில் ஒரு இரக்கம் உண்டாகுது, ஒரு அன்பு உண்டாகி அவர் மனம் இறங்கி அந்த இடத்துக்கு போனார். அப்போ பிதாவானவரும் இயேசு என்கிற அவருடைய குமாரனுடைய நாமத்தை பயன்படுத்தி சொல்லும்போது மனம் இறங்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் தாமதப்படுத்துறது போல நம்மகிட்ட பேசலாம், சில காரியங்களை கொஞ்சம் யோசிக்கிறது போல யோசிக்கலாம். ஆனால் எப்போ அவருடைய குமாரனுடைய நாமத்தில், இயேசு என்கிற நாமத்தில் நாம் கூப்பிடும் பொழுது பிதாவானவர் மறுக்காமல் பதில் உத்தரவு நமக்கு கொடுக்கும்படி மனம் இறங்குகிறார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற அவருடைய குமாரனுடைய நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது பிதாவானவர் மறுக்காமல் நமக்கு பதில் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசு கிட்ட வரும்பொழுது ஆண்டவரே உனக்கு, அப்போ ஆண்டவர் கேட்குறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறாரு. அப்போ அவன் சொன்னால், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அப்போது அவன் அந்த வேண்டாத காரியங்களை எரிந்து விடுகிறான். அவன் அந்த வேண்டாத காரியங்களை எரிந்து விட்டு இயேசு கிட்ட வரும்பொழுது அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் கேட்குறான், உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது சொல்லுகிற, அதே போல் நீங்கள் ஜபத்திற்கு வந்து கூப்பிடும் பொழுது வேண்டாத காரியங்களை எரிந்து விடுங்க. வேண்டாத காரியங்களை சிந்தையில் போடுற காரியங்கள், உங்கள் காதுகளில் இருக்க வேண்டாத காரியங்களை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறது உங்கள் காதுகளில் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டாத குப்பையை சிந்தையிலையும் காதலையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கு கேட்காம போயிடுவீங்க. ஆனால் வேண்டாத காரியங்களை எரிந்து போடுங்க, தன் பழைய காரியங்களை எரிந்து போடுங்க. அப்படி எரிந்து போடும்பொழுது ஆண்டவர் சொல்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும், உனக்கு என்ன செய்யணும் மகனே, உனக்கு என்ன செய்யணும் மகளேன்னு ஆண்டவர் கேட்பார். அவர் சொன்னால், நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ ஆண்டவர் உடனே பார்வை அடைச்சார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரத்தை நீங்கள் கூப்பிட போகிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரத்தை சொல்லணும், ஆண்டவரே என்ன வேணுமோ அதை குறிப்பிட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை குறிப்பிட்டு கேளுங்க. சும்மா இந்த ஏபிசிடிலாம் சொல்லக்கூடாது, என்ன வேணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைங்களை அதட்டும் பார்த்தியா, என்ன வேணும் கரெக்டாக சொல்லு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, சும்மா பசங்களா, இல்லை இல்லை மம்மி எனக்கு இது வேணும், ஸ்லேட்டு வேணும், பென்சில் வேணும், எனக்கு பேனா வேணும். உனக்கு என்ன வேணும் கரெக்டாக சொல்லு. சொல்லுவோமா பிள்ளைங்கள? அதே போல் தான் ஆண்டவர் இன்றைக்கும் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு அதை செய்வேன். அவன் கரெக்டாக கேட்டான், நான் பார்வையடையணும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். அதுதான் மறு உத்தரவு கொடுக்கறது. ஹல்லேலூயா. அப்போல நீங்களும் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். ஹல்லேலூயா. குறிப்பிட்டு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட தெளிவாக கேளுங்க, குறிப்பிட்டு கேளுங்க, கருத்தாக கேளுங்க. கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். அடுத்த காரியம் பார்க்கலாம், சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டு வாசிங்க மாமா, சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் தாவீது ஒரு பெரிய ராஜா, ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அந்த வசனத்தை சொல்லும்போது, இந்த ஏழை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வேளையில் அப்போ தாவீது எப்படி கூப்பிட்டுருப்பாருன்னு சொன்னால், தான் ஒரு ஏழைன்றதை சொல்கிற அவர் வரல, அவர் என்ன சொல்கிறான்னா, அது வந்து ஒரு ஒரு தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி கூப்பிடுதல். ஹல்லேலூயா. தன்னை எளிமையாக்கி கூப்பிடுதல், தன்னை எளிமையாக்கி கூப்பிடு, தன்னை தாழ்த்தி கூப்பிடுதல். ஆண்டவரே, ஆண்டவரே ஏழை நான் கூப்பிடுகிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், ஆண்டவரே இந்த ஏழை நான் கூப்பிட்றேன் சுவாமி, எனக்கு செவி கொடுங்க என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி கூப்பிட்டான். அப்போ தாழ்த்தி கூப்பிடும்பொழுது அந்த ஜெபத்துக்கு, அந்த கூப்பிடுதலுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா இடுக்கனுக்கும், எல்லா துன்பம், இடுக்கன்னா துன்பம், உங்கள் ஏற்படுகிற துன்பங்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களுக்கு சில காரியங்கள், சில துன்பங்கள் தேவன் அனுமதித்திருக்கிறாரா?
சில துன்பங்களோடே நீங்கள் கடந்து போகிறீங்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹலேலூயா, ஒரு சில கஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு சில காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? நீங்கள் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரே, தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவான்னு சொன்னான், இந்த ஏழை கூப்பிட்டேன் ஆண்டவரே. அப்போ நீங்கள் சொன்னோம், உங்களை தாழ்த்தி கேளுங்க, உங்களை தாழ்த்தி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, என் கூப்பிடுதலுக்கு நீ செவிசாய்த்து ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட கஷ்டத்திலிருந்து, இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இதிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு கேட்கும்பொழுது தேவன் அந்த ஜபத்துக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி ஆக்கும் அப்பெல்லாம் போய் ஜபத்தில் போய் சொல்லக்கூடாது. உங்களை எந்த காரியம், உங்களோட ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை உங்களோட சுகம், உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தின் காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எந்த எப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், சரீரப்பிரகாரமாக காரியமாக இருக்கலாம், எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ குறிப்பிட்டு கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என்னை வெகு நாளாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த காரியத்தை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே. அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் அதை நீங்களாக்கி தேவன் ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் உங்களுடைய என்ன அந்த சரீர உபாதையோ கஷ்டமோ, அது என்ன காரியமோ, அல்லது ஆவிக்குரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடுக்கனை, அந்த துன்பத்தை நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தாழ்த்தி